எனக்கு என் மாமியாருக்கும் ஆயிரம் இருக்கும். நானும் என் புருஷன் இன்னைக்கு அடிச்சுக்கோ நாளைக்கு ஒன்றா சேர்த்துக்கும். அதுக்காக என்ன வேலையை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன பத்தி இந்த மாசம் உன் பத்திரிக்கையில தாறுமாற எழுதிருக்கேன். ஏய் நிறுத்து நிறுத்து, உன்னை பத்தி யாரும் எழுதுனா? சரியா படிச்சிய? இதே மதுரையில ஒரு வீட்டுல அப்படி நடக்குது, அவ்வளவுதான் நான் எழுதுனேன். என்னங்க? ஆமா அதையம்மா, ஒன்னே என்ன எடுத்துக்கிற? என் வீட்டுலதான் அப்படி நடக்குதுன்னு ஊருக்கே தெரியுமே. அப்ப அதுக்கு பரிகாரம் தேடு. என் பாவாடை அவுந்தது தப்பு இல்ல, பக்கத்து விட்டு பையன் சிரிச்சதுதான் தப்புன்னு சொன்ன எப்படி? பாவாடைய சரியா கட்டிக்கணும் இல்லையா? நீ பொம்பளை என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? அவ அரவணைக்கிறதுல பார்வதியா இருக்கணும், சிரிக்கிறதுல லட்சுமியா இருக்கணும், பேசுறதுல சரஸ்வதியா இருக்கணும், மொத்தத்துல முப்பெரும் தேவியரா இருக்கணும், மூதேவியா இருக்க கூடாது. குழந்தை பிறந்த உடனே பர்த் சர்டிபிகேட் வாங்கணும், ஸ்கூல்ல சேரணும்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்கணும், காலேஜ்ல சேரணும்னா மார்க் சர்டிபிகேட் வாங்கணும், வேலையில சேரணும்னா கான்டாக்ட் சர்டிபிகேட் வாங்கணும், செத்தா கூட டெத் சர்டிபிகேட் வாங்குறாங்க. அதே மாதிரி ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி, ஆம்பளைன்னா நல்ல புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும், பொம்பளைன்னா நல்ல மருமகன் மாமியார்கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும். கையில டிகிரி சர்டிபிகேட்டும் சேலரி சர்டிபிகேட்டும் இருக்குங்கிற திமிர்ல உன் மாமியார்கிட்ட மோசமான பொண்ணுங்கிற சர்டிபிகேட்ட வாங்கி தேடி படுபாவி. நான் என் புருஷங்கிட்ட வாங்கியிருக்கிறது சுதந்திரம், நீ உன் புருஷங்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறது விடுதலை. சுதந்திரத்துக்கும் விடுதலைக்கும் வித்தியாசம் இருக்குடி ராட்சசி. அம்புஜம் அம்புஜம், கொஞ்சம் காபி குடுக்கறியாமா? இது வந்துட்டே பாத்தியம்மா. கீழே இருந்து எங்க அம்மாவோட குரல் ஈன சுரத்துல கேட்ட உடனே எட்டு வயசு பொன்னாட்டம் துள்ளி குதிச்சு ஓடினாலே உங்க அம்மா. இந்த அன்புக்கு பண்புக்கு கடமைக்கு மரியாதைக்கு ஒரு தலை என்னம்மா, ராவண மாதிரி பத்து தலை இருந்தா கூட ஆட்டு 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 ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டே இருக்கலாம். கழுத்துல சுளுக்கு விழுந்தாலும் பரவாயில்ல, இல்ல ஒவ்வொரு தலையா உதிர்ந்து கீழே விழுந்துட்டாலும் பரவாயில்ல. பொண்டாட்டிங்க பாசத்தை காட்டினா புருஷனுங்க பாதத்துல இருப்பாங்க, கோபத்தை காட்டினா கோபுரத்துக்கே போயிடுவாங்க.